पार्वती पदने महादेव शिवने पोत्री नाटवर्तम रेवा पोत्री मेल मुरुगनक्के मल्लिकारण्यम वशिष्ठाश्रमम तिरुचिक्कल ज्ञान सम्बंदरा लगड़ागाग पोत्री पुगल दुरेक्कपट्ट पुण्यजपदी அருணகிரிநாதர் அழகிய சிக்கல் சிங்கார வேலவர் தன்னுடைய வாக்கினாலே சொல்லப்பட்ட புண்ணியப்பதி கோச்சங்கச்சோழன் கட்டிய புண்ணியமான ஸ்தலத்தில் அற்புதமான ஒரு திவ்ய க்ஷேத்திரம் சோமாஸ்கந்தர் ஸ்தலத்துக்கு ஒப்பானது மூலவர் நவநீதேஸ்வர பெருமான் வெண்ணை பெருமான் உமையம்பிகை வேள் நெடுங்கண்ணியம்மன் சக்தியாயுதாட்சி சுந்தரவனம் க்ஷேத்திரம் சுந்தரபுரி சுந்தர விமானம் சுந்தர கணபதி இந்த க்ஷேத்திரமே சுந்தரமான க்ஷேத்திரம் பூர்வ ஜென்மத்தினுடைய சாபங்கள்லாம் தீரணும்னா திருச்சிக்கல்ல ஒரு முறை கால் பதிச்சால் போதும் தேவலோகத்து பசு காமதேனு சாபத்தினால பூலோகத்துல வந்து சாதாரணமா அலைஞ்சின் இருக்கு நாட்டில பெரும் பஞ்சம் ஏற்படுறத என்னதுன்னு தெரியாம ஒரு மாம்சத்தை புசிச்சுடுது புசுமாடு மாம்சம் புசிக்குமா அந்த அளவுக்கு லோகத்துல பஞ்சம் ஏற்பட்டது உடனே அதுக்கு வியாக்ரமாக போகும்படி சாபம் ஏற்கனவே சாபத்தால் தான் பூமியில் பசு இதில் மாம்சத்தை புசித்ததுனால காட்டிலே அலையக்கூடிய புலியோட முகமும் பசுவனுடைய உடம்பும் கிடச்சிது இதுக்கு பிராய சித்தத்துக்காக நாலா திசைகள்லையும் தேடிட்டு மல்லிகை விருட்சங்கள்லாம் இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு வரத்த சுவாமியை பிரார்த்தனை பண்ணுறது ஹே பரமேஸ்வரா ஏதோ அவசியமோ அவசியம் இல்லையோ தேவலோகத்திலேருந்து பூலோகத்தில் பிறக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது பசியினால என்ன பண்றோன்னு தெரியாம எதையோ புசிச்சுட்டேன்னு சுவாமி அனுகிரகம் பண்ணி கவலைப்படாதன்னு சொல்லி திருப்பி காமதேனுவாக மாறுவதற்குண்டான அனுகிரகத்தை கொடுக்கிறார் காமதேனுவா மாறின பிற்பாடு சுவாமியை மனமுருகி பிரார்த்தனை பண்ணி தன்னுடைய மடியிலே இருந்து சுரக்கப்பட்ட பாலெல்லாம் பார் குலமாக மாறிட்டு கோவிலுக்கு பின்னாடி இருக்கு ஸ்ரீரகுண்டம் காமதேனுவனால சுருக்கப்பட்ட திருப்பால் குளம் பதித்தர் ஸ்தலங்கள் தோறும் சிவபூஜை பண்ணிட்டே வர ஒவ்வொரு ஸ்தலத்திலேயா சிவபூஜை பண்ணிட்டு வர அப்படி பண்ணிட்டு வரத்த இந்த ஸ்தலத்தை உண்டாடுகிறார் மல்லிகை விருட்சங்கள் எல்லாம் இருக்கு இந்த பால் குளத்தை பார்த்த உடனே இந்த பால்ல இருந்து வெண்ணையை திரட்டுற இந்த வெண்ணையை திரட்டி சிவலிங்கமாக அமைச்சு ஆத்மார்த்தமா சிவபூஜை பண்ற வெண்ணையை எடுத்து வைக்கிறார் சிவலிங்கமா மாறிட்டு சாங்கோ வாங்கமா பூஜை ஆயிடுது இன்னைக்குமே ஆத்ம பூஜைங்கிறது பூஜை முடிஞ்ச பிற்பாடு அந்த சுவாமியை எந்த இடத்துல இந்த வரவழித்தமோ அந்த இடத்துக்கு அனுப்பிச்சுடுறது சாதாரணமா நம்ம எல்லாம் பண்ணணும்னா யதாஸ்தானம் வசிட்டர் அந்த மூர்த்தியை எடுக்கிற அந்த வெண்ணையை எடுக்கிற சுவாமி இல்லையா எடுத்தா சுவாமி வர வசிஷ்டருடைய கையிலே சிக்கி கொண்ட காரணத்தினால் இந்த ஊருக்கு சிக்கல் சுவாமியை பிரார்த்தனை பண்றார் என்னது இப்படி வரலையேனா நான் இங்கேயே இருக்கேன்டாராம் அப்படி அவருடைய கரத்தினால் வெண்ணைகளால் பூஜித்த சுயம்பு மூர்த்தி மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நவநீதேஸ்வரர் பூமியிலேருந்து மலை வரைக்கும் சுயம்பு நாலாம் நூற்றாண்டுல கோச்சங்கத்தோடனால திருப்பணி பண்ணி தரப்பட்டதை தவிர எல்லாரும் என்ன நினைச்சுட்டாங்கன்னா கோவில் அவா காலத்துல வரும்போதுதான் சுவாமி வந்திருப்பார் சுவாமி யுகத்துக்கெல்லாம் முன்னாடி வந்து அம்பாள் இங்க தபஸ் பண்றாங்க உமையம்பிகை வந்து இங்க தபஸ் பண்றா காரணம் என்ன தெரியுமா சூரபத்மனை என்னுடைய புத்திரன் சம்ஹாரம் பண்ண போறான் அவனுக்கு ஒரு சக்தியை கொடுக்கணும் அவனுக்கு சக்தியை கொடுக்கறதுக்கு எனக்கு நீ சக்தியை கொடுன்னு சிவபெருமான பிரார்த்தனை பண்ணிட்டு தபஸ் பண்றான் முருகப்பெருமானை இங்க கூப்பிட்டு முருகப்பெருமான் கையில கந்த சக்தியில அஞ்சாவது நாள் பஞ்சமி அன்னைக்கு காலை தன் உரு கொண்டு
தன் வடிவமாக இருக்கக்கூடிய தன்னுடைய வடிவத்திலே இருந்து ஒரு வடிவத்தை ஏற்படுத்தி சக்திவேலை தன்னுடைய கரம் கொண்டு முருகப்பெருமான் கையில ஒப்படைக்கிறார். அப்பேற்பட்ட திவ்ய கஷேத்திரம். சிக்கல்னாலே எல்லாருக்கும் வேல் வாங்கக்கூடிய வைபவம் தான் தெரியும். சிக்கல்னால் வேல் வாங்குறது. நான் வந்திருக்கேன் சார், வேல் வாங்குற அன்னைக்கு நான் பாக்குறதுக்கு வந்திருக்கேன். அப்படி அம்பாள் தபஸ் பண்றா. அன்னைக்கு மட்டும் அம்பாளுக்கு எந்த விதமான ஒரு கலர் வஸ்திரங்கள் இல்லாமல் ஸ்வேத வஸ்திரத்துல இருப்பா அம்பாள். தபஸ் பண்ணிட்டே இருப்பா. அதுல எந்த விதமான பார்டர்லாம் கூட இருக்கா, வெறும் மல்லு தான் கட்டிப்பான். கரை போட்டிருப்பா, அம்பாளை பூஜை பண்ணிருப்பா. அந்த வேலை எடுத்து முருகன் கையில கொடுப்பான். முருகன் அப்படி கையில வேல் வாங்கினவர் தான் ரொம்ப அழகாக உய்யாரமாக யுகத்துக்கெல்லாம் முன்னாடி போய் மூலஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காரு. மூலவரும் சரி உற்சவரும் சரி சிங்கார வேலம். சில மூர்த்திகள் எல்லாம் சிற்பியினுடைய கரம் கொண்டு செய்யப்பட்டதில்ல. திருவாரூர் தியாகராஜா தேவலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தவர். சிதம்பரம் நடராஜா தேவலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தவர். ஊத்துக்காட்டில் ஒரு கிருஷ்ணர் ஒருத்தர் இருப்பார், காளிய நர்த்தன பெருமாள், தேவலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தவர். அது மாதிரி சிக்கல் சிங்கார வேலவர் கந்தலோகத்திலிருந்து இந்த ஊரை தேடி வந்தவர். அப்பேற்பட்ட மூர்த்தி, அப்பேற்பட்ட அந்த மூர்த்தி முருகன் சிங்கார வேலவர் கையில வேல் வாங்கின்ற உடனே இன்னைக்கும் சரி சஷ்டிக்கு முதல் நாள் சுவாமியினுடைய திருமேனி முழுக்க வேர்க்கும். சுவாமியினுடைய திருமேனி மட்டும் கிடையாது, அங்க வசந்த மண்டபத்தில் போய் சுவாமியை உட்கார வச்சிருப்பான். இங்க இருந்து படியேறி போறதே எதிர்த்தா மாதிரி இருக்கக்கூடிய தியாகராஜா சன்னதி இருக்கக்கூடிய வசந்த மண்டபத்துல அந்த மண்டபம் முழுக்க வேர்க்கும். சுவாமி மட்டும் கிடையாது, அந்த மண்டபத்தினுடைய சுவர்கள் எல்லாம் தொடச்சு பார்த்தனால வேர்வை துளிவு. அப்ப எந்த அளவுக்கு சுவாமி வேல் வாங்கின பிற்பாடு இருக்கக்கூடிய அந்த கோலம் இருக்கு பாருங்க, பெரிய ஆச்சரியம். இப்பேற்பட்ட ஒரு திவ்ய கஷேத்திரம், புண்ணியமான ஒரு கஷேத்திரம் இது. அதோட மட்டுமல்ல, குருவா இருக்கார் இங்க முருகன், ஞான குருவா இருக்கார். தட்சிண திசை தெற்கு பார்த்து முருகப்பெருமான். அப்படி ஒரு அற்புதமான ஸ்தலம், சிக்கல் ஆனந்தமான தரிசனம் நமக்கு. வசிட்டர் பூஜை பண்ணி வச்ச அந்த சுவாமிய ரொம்ப அழகா கிட்ட போய் என்ன அழகா இருக்கேன்னு கிருஷ்ணர் கையில கிள்ளுற கொஞ்சோண்டு கையில மாட்டிட்டு அப்படியே கையில எடுத்திருந்தார் வச்சிருந்தார். அவர்தான் கோலவாமனை. அந்த வெண்ணையோட அதாவது இந்த இந்த கோவில்ல பார்த்தல சிவனுக்கும் மூலவர், முருகன் மூலவர், பெருமாள் மூலவர்னு எல்லாமே. ஹனுமானுக்கே பேர் வரதன்னு பேர். எல்லாமே அழகா அப்பேற்பட்ட திவ்ய கஷேத்திரம். இந்த ஊருக்கு வந்தால் நம்மளுடைய சிக்கல் எல்லாம் தீர்ந்து போய்விடும். சிக்கல் எல்லாம் தீர்க்கும் சிங்கார வேலவருடைய சன்னதி. நம் எல்லோருடைய சிக்கல் எல்லாவற்றையும் தீர்த்து அருள் பண்ணக்கூடிய வடிவத்தில் இருக்கார். அனுபவிப்போம், அருள் பெறுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு.